வரேண்ட ரேஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். ஏலகிரியில் 100 ஏக்கர் பரப்பளவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பு அறிவிப்பாக மட்டுமே இருக்கிறது என பூங்காவுக்கான இடம் தேர்வாகியும் நிதி ஒதுக்கப்படாததால் பணிகள் தொடங்கப்படாத நிலை தொடர்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 1700 மீட்டர் உயரத்தில் நாலாபுறமும் மலைகளால் சூழப்பட்ட ரம்மியமான இடம் ஏலகிரி. மொத்தம் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏலகிரி மலைப்பகுதி ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இடமாக உள்ளது. பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு சுற்றுலா வளர்ச்சிக்காக இங்குள்ள பள்ளக்கனியூர் பகுதியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது அறிவிப்பாக மட்டுமே இன்று வரை இருந்து வருகிறது. இந்த ஏலகிரி மலையை வளப்படுத்துவதற்கு உண்டான திட்டங்களில் ஒன்று, 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் என்கின்ற ஒரு விவசாயம் தோட்டக்கலை சார்பான ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கி இங்கு சுற்றுலா பயணிகள் ஈர்க்கின்ற வகையிலும் இந்த சூழலை மாற்றுகின்ற வகையிலே ஒரு திட்டத்தை காண ஒரு இடத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து இடம் எல்லாம் ஐடென்டிஃபை செய்யப்பட்ட பின்பும் இதுவரை அதற்கான பணிகளே ஒதுக்கத்து செய்ய நடைபெறவில்லை. இது குறித்து தோட்டக்கலைத்துறை மாவட்ட இணை இயக்குநரிடம் கேட்டபோது தாவரவியல் பூங்கா அமைப்பதற்கான நிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பதாகவும் ஆனால் அதற்குரிய எந்தவிதமான நிதியும் இதுவரை ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்தார். நிதி ஒதுக்கி தங்களுக்கு உத்தரவு வந்தால் மட்டுமே தாவரவியல் பூங்கா திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்டர் சுரேஷ். வரேண்ட ரேஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.